நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. இந்த அருமையான நிகழ்விலே பங்கு பெற வந்திருக்கும் சகோதர குருக்களே, சீவா மிஷனரிஸ் தங்களையே வேத போதக பணிக்காக அர்ப்பணித்து சிறப்புற நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் இந்திய அளவிலும் ஏன் வெளிநாட்டிலும் இறையாட்சியை பரப்பி கொண்டிருக்கும் அந்த சபையின் தலைமை சகோதரி அவர்களே, அவருடன் இங்கு ஒன்றாக வந்திருக்கும் அருட் சகோதரிகளே, நம்முடைய பங்கின் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்திலும் நம்முடைய இந்த சிற்றாலய பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரின் நாமத்திலும் மாலை வணக்கமும் இறை ஆசிரும். உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுடன் இந்த மூன்று விழாக்களில் பங்கு கூறுவதில். ஏறக்குறைய ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக உங்களுடைய பங்கு தந்தை அருள்துறை தாமஸ் இளங்கோ அவர்களிடம் வந்து இந்த இடத்தை பற்றியும் இந்த சிற்றாலயத்தை பற்றியும் இங்கு எதை செய்யலாம் என்று கூறினார்கள். அச்சமயத்திலே அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆர்வம் உள்ளவர், முன்முனைப்பாக எதையும் செய்யக்கூடியவர், தன்னுடைய பங்கின் முக்கியமான புனித தலத்தை மட்டுமல்ல அருகிலே இருக்கின்ற அனைத்து பங்கின் பகுதிகளையும் சிற்றாலயங்களையும் திருத்தலத்தை போன்று அவைகளையும் முன்னேற்றக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொண்டு இந்த இடத்தையும் எந்த வகையிலே முன்னேற்ற முடியும் என்பதற்காக என்னிடம் பேசினார்கள். அச்சமயத்திலே காலம் வரும், நேரம் வரும், அப்பொழுது செய்யலாம் என்று கூறினேன். பொதுவாக எல்லா குருக்களும் சொல்லுவாங்க வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று. அது நல்ல ஆர்வம்தான். அதை திட்டமிட்டு அதை யோசித்து அதற்கு தேவையான எல்லா வகையான உதவிகள், ஜெப உதவி, பண உதவி, பொருள் உதவி, உழைப்பு உதவி, உடனிருப்பு உதவி போன்ற அனைத்து உதவிகளையும் திட்டமிட்டு செய்வதற்கு காலமாகும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது தந்தை அவர்கள் விரைவாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இவ்வளவு விரைவாக அதை நிறைவு செய்த காரணத்தினால் உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர குருக்கள் அருட்சகோதரிகள் உங்கள் சார்பாகவும் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிட்டு இருக்கார், நான் அங்கிட்டு பார்த்துட்டேன், எங்கும் இருப்பவர், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அவருடைய இந்த பணியானது எதை காட்டுகின்றது என்றால், பங்கில் உள்ள அனைத்து பகுதிகளும் அனைத்து மக்களும் இறை ஆட்சியில் வளர வேண்டும், ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும், இறை ஆசிரை பெற்ற அவர்கள் நற்செய்தியின் மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனைத்தையும் அவர் செய்திருக்கின்றார். எனவே இந்த பகுதியிலே இருக்கின்ற நம்முடைய பங்கு மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வரப்பிரசாதம். இதை பயன்படுத்தப் போவது நீங்கள். இதன் மூலமாக நீங்கள் இறை அன்பில் வளர்ந்து இறை ஆட்சியை உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய அன்பியகத்திலும் இந்த பகுதியிலும் நிலைநாட்ட வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஆசீர்.
புனித அந்தோனியாரின் வழிகாட்டுதலில் நீங்கள் என்றும் உண்மையின் மக்களாக இருந்து எவ்வாறு புனித தன்னுடைய வாழ்க்கையையே போதனைக்காக அர்ப்பணித்து கொண்டாரோ நற்செய்தியை ஏற்ற ஒரு எளிமையான விசுவாசமுள்ள சான்று பகர்கின்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டாரோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு இருக்கும் இடத்திலே குடும்பமாக இருக்கலாம் பணித்தளமாக இருக்கலாம் கல்விக்கூடமாக இருக்கலாம் எந்த இடத்திலும் நற்செய்தியின் மக்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சேவா மிஷனரிஸ் வளர்ந்து வருகின்றார்கள் ஏற்கனவே கூறினேன் இந்த பங்கிலே மட்டுமல்ல உயர்மறை மாவட்டத்திலே மட்டுமல்ல தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய அளவிலே வெளிநாட்டிலும் சிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் ஒரு விருட்சமாக மாறி வருகின்றார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக விரைவிலே வருகின்ற 15ஆம் தேதி ஜூன் மாதம் புதிய ப்ராவின்ஸ் ஒரு புதிய முதல் மாநிலத்தை அவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக நான் எண்ணுகின்றேன் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அத்தகைய ஒரு முக்கியமான ஒரு நிலையை அவர்கள் அடைவதற்கு இறைவன் காட்டிய வழியிலே இவர்கள் தங்களையே நிறைவாக அர்ப்பணித்து அந்த ஒரு தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் எனவே தலைமை சகோதரி அவர்களுக்கு அருள் சகோதரி ஆலிஸ் உதவி தலைமை சகோதரி ஜெனிஃபர் ஏனைய கவுன்சில் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களும் தொடர்ந்து எங்களுடைய ஜெபம் உங்களோடு இருக்கும் இதுவரை 1000 கீழே இருந்தீர்கள் இப்பொழுது 1000 செல்ல இருக்கின்றீர்கள் திருச்சபை அப்படிதான் ஒரு காலத்தில் ஒரு பங்குசாமியார் எங்கே இருப்பார் இங்கே பாருங்கள் 2 பங்குசாமியார் இருந்தாங்க இப்போ அவங்க இங்கே இல்லை இன்னொருத்தர் இருக்கார் அதே போன்று 1000 நிலைமை அப்படி தான் திருச்சபை வளரும் ஆனால் திருச்சபையின் பணியாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வகையிலே இந்த வளர்ச்சியானது போற்றக்கூடியது இந்த புதிய சபை மாநிலமானது எல்லா வகையிலும் அருட்தந்தை கொட்டாரம் காட்டிய வேத போதக சபையாக ஆன்மீக காரியத்திலும் சரி நற்செய்தியின் காரியத்திலும் சரி பங்கு மேய்ப்பு பணியின் காரியத்திலும் சரி சமூக பணியிலும் சரி கல்வி பணியிலும் சரி மருத்துவ பணியிலும் எல்லா வகையிலும் நீங்கள் வளர வேண்டும் என்று நாம் அனைவரும் அந்த சபைக்காக ஜெபிப்போம் மீண்டும் இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் இது ஒரு திரு நிகழ்வாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விழாவாக அமைய வேண்டும் அதற்காக நான் தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்திலே உள்ள அனைவருக்கும் எல்லோரும் வர முடியாமல் இருக்கலாம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் முக்கியமாக வயது முதிர்ந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் அவர்களையும் இன்று நினைத்து அவர்களுக்காக 1000 என்ற முறையிலே நான் ஜெபிக்கின்றேன் என்னுடைய ஆசீரை கொடுக்கின்றேன் அன்பினை காட்டுகின்றேன் என்ற உணர்வோடு இந்த நிகழ்விலே பங்கு பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியாரின் பங்களிப்பின் பரிந்துரையால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நன்றி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ஏசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ஏசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற
அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.